ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பார்த்துக்கிட்டு போய் டெய்லி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஸ் ஸ்டவ் கிளீனிங் பற்றி தாங்க. கேஸ் ஸ்டவ் எல்லோரும் வீட்லேயும் ரொம்ப அழுக்காகவே இருக்கும், டெய்லியுமே சுத்தம் பண்ணுறது கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா, வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் வந்து டெய்லி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு டைம், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சுத்தம் பண்ண முடியும். இப்போ என்னோடய கேஸ் ஸ்டவ் பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரெண்டு நாள் தான் சுத்தம் பண்ணலை. டீ சிந்திருக்கு, மஞ்சத்தூள், சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொட்டி ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள். டீ சிந்திருக்கு. டீ டெய்லியுமே நம்ம காலையிலையும் மாலையிலையும் போடுறதுனால டீ அப்பப்போ நிறைய சிந்திரும், அழுக்கு நிறையா படிஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அழுக்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடெல்லாம் சிந்திருக்கு. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேலே இருக்க கம்பியில் நம்ம கீழே எடுத்து வச்சிட்டோம். ஒரு சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. ஒரு 15 நாளைக்கு கூட க்ளீன் பண்ண மாட்டாங்க, அப்படியே அழுக்காக விட்டுருப்பாங்க. இப்போ இவங்க நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் வந்து டெய்லி நம்ம அப்பப்போ வந்து சிந்தும் பொழுது துணி வச்சு தொடச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஆனால் அப்படி நம்ம பண்ணுறதே இல்லை. நிறைய அழுக்குகள்லாம் சேர்ந்த பிறகுதான் நம்ம சுத்தம் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். அப்படியும் வந்து எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஆனால் இது ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பின்னாடியெல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு. மாவெல்லாம் சிந்திருக்கு தோசை ஊற்றினதுனால. இதை வந்து நம்ம ஈஸியான முறையில் எப்படி கழுவி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சேவும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஒரு சிலர்லாம் வந்து லிக்விடெல்லாம் அதிகமான விலைக்கு வாங்குவாங்க, காஸ்ட்லியான ஸ்க்ரப்பர் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நான் அந்த மாதிரி வாங்குறதே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து யோசிப்பேன். இப்போது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஐக்கான் பட்டனையும் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி பண்ணுறேன், எப்படி க்ளீன் பண்ணுறேன், எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். லைட்டாக வந்து கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டுலாம், அந்த அழுக்கெல்லாம் லைட்டாக தள்ளி விட்டுட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் மக்கில். ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். எப்பயுமே நான் இந்த விம்பார் தான் யூஸ் பண்ணுவேன் பாத்திரம் விளக்கிறதுக்கு. அந்த விம்பார் சோப்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். அந்த கலந்து வச்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்க தண்ணியில் கொஞ்சம் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். கலக்கி விட்டோம்னா தண்ணியும் அந்த சோப்பும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும், நல்லா நுர வரும். அதை வந்து இப்போ கேஸ் ஸ்டவ் மேலே தெளித்து விட்டுறலாம். ஃபுல்லாகவே அழுக்கு இருக்கிற பக்கம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக தெளித்து விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பர்னர்னால் கீழே எடுத்து வச்சிடலாம், இல்லைனா அதில் தண்ணி சிந்திரும். அப்புறம் அடுப்பு எரியறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்ம மேலே வந்து இந்த தண்ணியை ஊற்றி விட்டோம் அப்படின்னா, ஒரு இப்போ கை வச்சு லைட்டாக அப்படியே வந்து தேய்ச்சி விட்டலாம் அந்த அழுக்கு இருக்கிற இடத்துல. இப்போ தண்ணியும் கூட ஊற்றிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ஊற விட்டுட்டு லைட்டாக கையில் தேய்ச்சி விட்டோம்னா நல்லா ஊறிடும் அழுக்கெல்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கேஸ் ஸ்டவ்வில் எப்பொழுதுமே வந்து எப்படி அழுக்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம டீ போடுறது கொதிச்சு அப்படி பொங்கிறதுனால டீ சிந்தி அப்படியே அழுக்காயிருது. குழம்பு சிந்திடுது. இந்த மாதிரியெல்லாம் சிந்தின உடனே நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா அழுக்கு வராது. நம்ம அப்படியே விட்டுறோம் வேலைக்கு போகிற அவசரத்தில். வீட்டில் இருக்க லேடிஸுமே வந்து ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு டெய்லி கேஸ் ஸ்டவ்வை துடைக்கிறதே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் கஷ்டப்பட்டு வந்து தேய்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுலாம்.
அந்த 10 ரூபாய் தான் அந்த கம்பி. அந்த கம்பி வாங்கி இப்படி லைட்டாக தேய்ச்சி விட்டோம்னாக்கும் அந்த சோப்பு நுரைக்கும். அந்த கம்பி வச்சு தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சாலே அழுக்கு ஃபுல்லாக போயிடும். ஆல்ரெடி வந்து இந்த சோப்பில் வந்து எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்காங்க, அதில் நமக்கு வாசனை நல்லாவே இருக்கும். இந்த விம்பார் போட்டு நம்ம கழுவினோம்னா இப்போ பாருங்கள் அழுக்கெல்லாம் நல்லாவே வந்துருச்சு. இப்போ ஒரு முறை நம்ம கழுவி எடுத்துடலாம். 3/4 வாசி அழுக்கு போயிருச்சு, நல்லாவே போயிருச்சு. இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் அழுக்கெல்லாம் போயிட்டு நல்லாவே இருக்குது. இப்போ அந்த மேலே உள்ள கம்பியெல்லாம் வந்து நல்லா விம்பாரே போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். அதில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும். எனக்கு வந்து நான் அதிக விலைக்கு வந்து லிக்யூடோ இல்லை பாத்திரம் வளர்க்குற லிக்யூடோ இல்லை கழுவுற லிக்யூடோ நான் வாங்கணும் அப்படின்னு என்றைக்குமே நினச்சிட்டு கிடையாது. வீட்டில் நான் எப்பொழுதுமே வந்து விம்பார் தான் வாங்குவேன். 5 ரூபாய் தான் ஒரு விம்பார் சோப்பு. அதை வச்சே நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன். ரொம்பவே பளபளன்னு இருக்கும். நம்ம இப்போ கழுவி எடுத்துடலாம் அந்த கம்பியை. கம்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் வந்து நம்ம எப்பயுமே வந்து அதிக செலவு பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்து நம்ம எப்படி வந்து ஜமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல்ல வந்து கற்றுக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். நல்லா கேஸ் ஸ்டவ் வந்து பளிச்சுன்ட்ருக்கு, எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லை, அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு, நல்லா க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே ரின் யூஸ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா அதில் வந்து நல்ல வாசனை திரவியங்கள் இருக்குது. இதை நல்ல கொஞ்சம் ஒரு 2 சொட்டு ரின் லிக்யூடு தண்ணியில் சேர்த்துட்டு மறுபடியும் கேஸ் ஸ்டவ்வில் ஊற்றலாம். எதுக்காக அப்படின்னீங்கன்னா, இதை போட்டு லைட்டாக அந்த ஸ்பாஞ்ச் வச்சு எல்லா பக்கமும் வந்து நல்லா நீட்டாக கழுவி விட்டுடலாம். இந்த லிக்யூட் எதுக்காக போடுறேன் அப்படின்னீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் அந்த லிக்யூடு வாசனை. அதுவும் அடுப்படியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் கழுவும் பொழுது கேஸ் ஸ்டவுக்கு லாஸ்ட்டு அந்த ரின் லிக்யூடை வந்து போட்டு லைட்டாக ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சிட்டு நீட்டாக கழுவி விட்டுருவேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்ததை கழுவி எடுத்துடலாம். பாருங்கள் கேஸ் ஸ்டவ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் கேஸ் ஸ்டவ் கழுவுறதுக்கெலாம் ரொம்ப சிரமப்படுவாங்க, ஐயோ இதை எப்படிரா கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அழுக்கு நிறையா படிய வச்சுருவாங்க, எந்த பொருள் போட்டு நம்ம கழுவி எடுக்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பயுமே இப்போ வந்து நம்ம அந்த கேஸ் ஸ்டவ்வை ஒரு லைட்டாக அங்கங்கே வந்து தண்ணி இருக்கும் அதெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துடலாம் ஒரு துணி வச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக அந்த லிக்யூடு போடுறது எதுக்காகனா, இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா அந்த லிக்யூடு போடுறதுனால நல்லா ஷைனிங் கொடுக்கும், பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம நல்லா தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ பர்னர்லாம் வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ பர்னர் வச்சிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே வந்து ஒரு அழுக்கு எண்ணெய் பிசுக்கு ஒரு துளி கூட கிடையாது.
நல்லா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கம்பி மேலே வச்சிடலாம். உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு இந்த க்ளீனிங் மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.